ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இனிப்பு சேவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. அதே போல் மறக்காமல் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் நான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு இல்லை அப்படிங்கிறவங்க அரிசி மாவை நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழியிற அச்சிருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஹோல் தான் பெரும்பாலும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த மாவு போடுற முறுக்கு அச்சுக்குள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அந்த மாவு அதுக்குள்ளே நிரப்பிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் வரும். இப்போ நான் இந்த அச்சு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை விட பெரிய சைஸ் அச்சு எடுத்துருக்கிறேன். உங்ககிட்டையும் பெரிய சைஸ் அச்சு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேன் சேவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப சன்னமாக இருந்துச்சுன்னா பொறிஞ்சு போயிடும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே லேசாக ஒரு லேயர், மேலே மட்டும் ஒரு லேயர் பிழிஞ்சிக்கலாம். அடுக்கடுக்காக ரொம்ப பிழிஞ்சிங்க அப்படின்னாக்க வேகாது, அதனால் ஒரு ஒரு லேயராக மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பொறிச்சிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், கடலை மாவு அந்த கலர் தெரியும் உங்களுக்கு பொறிக்கும் போது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிங்க, அப்போ தான் வந்து உள்ளையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இல்லைனா மேலே மட்டும் வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த கலர் வந்த உடனே எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இருக்க எல்லா மாவையுமே இப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறத ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக உடையும். இதே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். எந்த மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கரைச்சி விடலாம். நல்லா கொதிக்கும்போது ரெண்டு மூணு ஏலக்காயையும் தட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்குது. இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் ரெண்டு மூணு சொட்டு இந்த ஜீராவை ஊற்றுனீங்கன்னா, ஊற்றிட்டு இப்படி எடுத்து பார்க்கும்போது அது அழகாக ஒரு பிசின் மாதிரி, கம் மாதிரி உங்களுக்கு வரும். இதுதான் சரியான பக்குவம். திக்காக கூடாது, கல்லாட்டம் ஆகக்கூடாது. இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற இந்த கடலை மாவு பொறிச்சிருக்கு இல்லையா, அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக எல்லா ஒன்றோட ஒன்றா வந்து கிளறி விடுங்க. அந்த ஜீரா வந்து எல்லா இடத்துலையும், கடலை மாவோட எல்லா இடத்துலையும் படணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெரட்டி பெரட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ எல்லா பக்கமும் ஜீரா பட்ட உடனே திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஜீரா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகி எல்லா இடத்துலையும் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை திருப்பி வச்சு பண்ணினீங்கன்னா அந்த தேன் சேவு வந்து உடையாமல் இருக்கும். அந்த கடலை மாவு பொறிச்சது வந்து உடையாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த ஜீராலாம் திக்காகி எல்லாமே அந்த ஸ்வீட் எல்லாமே அந்த கடலை மாவோட நல்லா பிடிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, இப்போ சூப்பரான சுவையான தேன் சேவு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.